கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாமியார் மருமக சாரதா அனாமிகா. அவங்களோட ஃபைல்ஸ வீட்டுக்கு கொண்டு வந்து சோஃபால உட்காந்தாங்க. வீட்லயே இருந்து வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பாவும் புள்ளையும். மாமியாரும் மருமகளும் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு அவங்கவங்க மனைவிமார்களுக்கு டீ போட்டு கொடுத்தாங்க. பிரசாத் சாரதாவுக்கு டீ கொடுத்தாரு. ஆமா, மாமியாருக்கும் மருமகளுக்கும் எங்க டிரான்ஸ்பர் வந்திருக்கு? அந்த மலையூர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல அப்படின்னு சாரதா ஏதோ சொல்ல வரும்போது பிரசாத் பயந்து போய் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. மலையூரா? வேண்டாம் சாரதா, வேண்டாம். அந்த ஊருக்கு மட்டும் வேண்டாம், நம்ம போக வேண்டாம். நீயும் மருமகளும் வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் கேளுங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் கூட பயந்து போய் அவங்க கிட்ட சொன்னான். ஆமாமா, வேற ஏதாவது ஊருக்கு போகலாம், ஆனா அந்த ஊருக்கு மட்டும் வேண்டாம். மறுபடியும் போய் உங்க சாரை பார்த்து வேற ஊர்ல மாத்திக்கோங்க. இப்படி அப்பாவும் புள்ளையும் இவ்ளோ டென்ஷன் ஆகுறது மாமியாருக்கும் மருமகளுக்கும் சந்தேகத்தை வரவழைச்சது. சாரதாவும் அனாமிகாவும் அவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டே இருந்தாங்க. மலையூருங்கிற பேரை கேட்டதும் ஏன் இப்படி நடுங்குறீங்க? எதுக்கோ அந்த ஊர்ல திரிபுரா அப்படிங்கிற பெண் பேய் ஒண்ணு ஆட்டம் போடுது. அந்த பேய் சொல்றதுதான் அங்க வேதம், அது கட்டளதா சாசனம். அந்த ஊர் மக்களை பலவிதமா சித்திரவதை பண்ணி பசிய போக்கிக்கிட்டு இருக்கு. இப்படி அப்பாவும் புள்ளையும் சொன்ன விஷயத்த மாமியாரும் மருமகளும் சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கிண்டலா பேசினாங்க. ஆமா, அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா? மாமா பயப்படுறது, இவர் நடுங்கறத பார்த்தா திருட்டுத்தனமா அந்த ஊருக்கு போயிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. ஐயோ சாரதா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? அந்த ஊர் வேணானா வேணாம், வேற ஒரு ஊரை கேளுமா. பேய் பிசாசுன்னு இந்த காலத்துல என்னங்க, அப்படி ஒன்னு இருந்துச்சுன்னா அத நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறோம். நீங்க பொருள் எல்லாத்தையும் பத்திரமா பேக் பண்ணி அனுப்புற வழி பாருங்க. ஆனா நீங்க எனக்காக சுட சுட பக்கோடா போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் அனாமிகாவும் அங்கிருந்து அவங்கவங்க பெட்ரூமுக்கு போனாங்க. அப்பாவும் புள்ளையும் குழப்பமா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அவங்க மனைவிகள் சொன்ன வேலைய செய்ய கிச்சனுக்கு போனாங்க. அதே சமயத்துல பிரசாத் சொன்ன மாதிரி மலையூர்ல ஒரு வண்டி மேல திரிபுரா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான பேய் உட்கார்ந்திருந்தது. அந்த பேய்க்கு பக்கத்துல சுரேஷ் அப்படிங்கிறவரோட தலை இருந்தது. அங்க இருந்த ஊர் மக்கள் அதை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க. இது என்னோட ஊரு, இந்த ஊர்ல நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நீங்க எல்லாரும் என்னோட அடிமைகள். நான் தூங்குன்னு சொன்னாதான் உங்களுக்கு அது ராத்திரி, வேலை செய்யன்னு சொன்னா அது பகல். உங்க எல்லாருக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதா? என்ன சொல்றீங்க அப்படின்னு சத்தமா சொன்னதும் அங்க இருந்த எல்லாரும் பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து புரிஞ்சுது புரிஞ்சுதுன்னு சொன்னாங்க. இவங்க எல்லாரும் இப்படி பயந்து நடுங்கறத அந்த பேய் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தது. இந்த ஊர்ல யாருக்கு தலைக்கறி நல்லா வெட்ட தெரியும்? இந்த இடத்துல அவங்க இருக்கீங்களா அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் திரும்பி அங்க இருந்த கோபிய பார்த்தாங்க. பேய் கூட கோபிய பார்த்துச்சு. உடனே அவ பேய் கிட்ட வந்தான். அந்த பேய் அங்க இருந்த தலைய கொண்டு போய் அவங்கிட்ட கொடுத்தது. மனுஷன் தலைய கையில வச்சிருந்த கோபி உடம்பே நடுங்குச்சு. போ போயே, குழம்பு வைக்கிற மாதிரி இந்த தலைய வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொன்னதும் அங்கிருந்து கோபி பேய் அரைஞ்ச மாதிரியே போனான். அடுத்தது இந்த ஊர்ல யாரு நல்ல ருசியா தலைக்கறி குழம்பு வைப்பா அப்படின்னு சொன்னதும் ஊர் மக்கள் எல்லாரும் சுதீப்ப பார்த்தாங்க. பேய் கூட சுதீப்ப பார்த்துச்சு. உடனே சுதீப் வேற வழி இல்லாம அந்த பேய் கிட்ட நடுங்கிக்கிட்டே வந்தான். அந்த கோபி கிட்ட இருந்து தலைக்கறிய வாங்கிக்கிட்டு போயே கமகமான குழம்பு வச்சு கொண்டு வா அப்படின்னு சொன்னதும் சுதீப் பயந்துகிட்டே கோபி பின்னாடி போனாரு. நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் நீங்க எல்லாரும் அவங்க அவங்க வேலைய பார்க்க போனோம். ஒருத்தர் என்னோட கைய, இன்னொருத்தர் என் காலை வந்து அமுக்குங்க அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரும் பயந்துகிட்டே வந்து அந்த பேயோட கையு காலை அமைக்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நேரம் போச்சு. அதுக்குள்ள சுட சுட சட்டியில சுதீப் மனுஷன் தலைக்கறியை வச்சு கொண்டு வந்து பேய்கிட்ட கொடுத்தான். சுட சுட
கையில புகையோட இருக்க குழம்ப பார்த்து பேய் சந்தோஷப்பட்டுச்சு. எல்லாரையும் பார்த்து கோபமா சொல்லுச்சு, நான் யார பார்த்து சாப்பிடுறதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறனோ அவங்க கண்டிப்பா என்கிட்ட வந்தாகணும். இல்லனா இங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போதே இவு இறக்கம் இல்லாம தலையையும் முண்டத்தையும் வேற வேறையா பீச்சி எரிஞ்சிருவேன். போங்க அப்படின்னு சொன்னதும் ஊர் மக்கள் அங்கிருந்து போயிட்டாங்க. ரெண்டு நாள் போனதும் சந்தோஷமா மாமியாரும் மருமகளும் பயந்துகிட்டே அப்பாவும் பிள்ளையும் அந்த மலையூருக்கு வந்தாங்க. ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதுல வாழ்ந்தாங்க. ஒரு நாள் மாமியாரும் மருமகளும் அவங்களோட டிரான்ஸ்ஃபர் லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க. அங்க ஸ்கூல் இருந்தது, டீச்சர்ஸ் கூட இருந்தாங்க. ஆனா அங்க குழந்தைங்க மட்டும் இல்ல. சாரதாவும் அனாமிகாவும் குழப்பத்தோட அந்த ஸ்கூல் முழுக்க போய் பார்த்தாங்க. ஒரு அறையில காளை மாடு இருந்தது, அதுக்கு ஒரு டீச்சர் புல்லு போட்டுட்டு இருந்தாரு. இன்னொரு ரூம்ல பசு மாடு இருந்தது, அங்க ஒரு டீச்சர் பால் கறந்துட்டு இருந்தாரு. இன்னொரு அறையில கோழி இருந்தது, ஒரு டீச்சர் கோழி முட்டையை எடுத்தாங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் அந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னே புரியல, எல்லாம் குழப்பமா இருந்தது. ஒரு டீச்சரை கூப்பிட்டு சாரதா கேட்டாங்க, எங்க ஒரு ஸ்கூல் இருக்கணுமே. இருக்குல்ல, இதுதான் ஸ்கூலு. பசங்க எங்க? பசங்க படிக்க கூடாதுன்னு பேய் சொல்லிடுச்சு. பசங்க படிக்க வர மாட்டாங்க, நாங்களும் அவங்கள கூப்பிட மாட்டோம். இது திரிபுரா பேயோட கட்டல. நாளைக்கு நீங்க முதல்ல அந்த பேய போய் பாத்துருங்க, அந்த பேய் என்ன சொல்லுதோ அதை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. மறுநாள் அந்த ஊர் மக்கள் அந்த வண்டிக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு பயந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து இந்த தடவை மாமியாரும் மருமகளும் நின்னாங்க. இவங்கெல்லாம் எதுக்காக பயப்படுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு திரிபுரா அப்படிங்கிற பயங்கரமான பேய் அவங்க முன்னாடி வந்துச்சு. அதோட ஒரு கையில ஒரு கோழி, இன்னொரு கையில ஒரு பட்சி. புதுசா வந்த மாமியார் மருமகளை அது பார்த்துச்சு. அப்போ அந்த பேய்க்கு அவங்க ரெண்டு பேரையுமே பிடிச்சிடுச்சு. பேய பார்த்ததுக்கு அப்புறம் கூட மாமியாரும் மருமகளும் பயப்படல, தைரியமா நின்னாங்க, பேயவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏய், யார் நீங்க? பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்களே. இவ என் மருமக அனாமிகா, இந்த ஊருக்கு புதுசா வந்த டீச்சருங்க. அப்படின்னா என்னையில இருந்து நீங்க தான் எனக்கு சமயக்காரிங்க. எனக்கு பிடிச்சத கொண்டு வந்து சமைச்சுதான்னு சொல்லுவேன், உடனே நீங்க சமைச்சு தரணும். சமைச்சு தரலன்னா? தலை முண்டம் ரெண்டும் தனித்தனி ஆயிடும், எனக்கு ஆகாரம் ஆயிடுவீங்க அப்படின்னு சத்தமா சிரிச்சுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அத அடுத்த பாகத்துல பாக்கலாம். காஞ்சு போன நிலத்தை பார்த்து மருமக அனாமிகா அழுதுகிட்டே நின்னுட்டு இருந்தா. என்ன மன்னிச்சிடுமா தாயே, உன்னை எங்க வீட்டு ஆளுங்க கையில இருந்து காப்பாத்த முடியாம போச்சு. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல, உன்னை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா. மாமியார் சாரதா, மாமனார் பிரசாத், கணவர் ரமேஷ் மூணு பேரும் சேர்ந்து அந்த விவசாய நிலத்துக்கு வந்தாங்க. கண்ணீரோட நின்னுக்கிட்டு இருந்த அனாமிகாவை பார்த்தாங்க. இங்க பாருடிமா, நீ ஒரு விவசாயியோட பொண்ணு, அதனால பூமி மேல உனக்கு இவ்வளவு அன்பு இருக்கதா செய்யும். அது மட்டும் இல்லாம மழை நாள்ல மழை பெய்யறப்போ இந்த விவசாய நிலத்துல விவசாயம் பண்ணி நல்ல லாபம் ஈட்டன, அதுக்கு உனக்கு எங்களோட பாராட்டு. அத்தை, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? ஆபத்தான நேரத்துல நமக்கு கை கொடுக்கறது ரெண்டே ரெண்டு, ஒண்ணு தங்கம், இன்னொன்னு பூமி. என்னோட பார்வையில தங்கம்னா போட்டுக்கிற அலங்கார பொருள் இல்ல, பூமி நிலம். அப்பா, அனாமிகாவை இப்படியே விட்டீங்கன்னா பூமிய பத்தியும் நிலத்தை பத்தியும் பெரிய லெக்சரே எடுப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு கூலி ஆளுங்க வருவாங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க நம்ம நிலம் எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்குன்னு, அவங்க அது வரைக்கும் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அங்கிருந்து போயிட்டான். பிரசாத், சாரதா ரெண்டு பேரும் நிலத்துல நின்னுக்கிட்டு நிலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரெண்டு வேலைக்காரங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்போ அனாமிகா நிலத்துல இருந்த கோடாரி எடுத்துக்கிட்டு தன்னோட கழுத்துல எடுத்து வச்சுக்கிட்டான். அதை பார்த்து சாரதாவும் பிரசாதும் பயந்து போயிட்டாங்க. வேணாம் மருமகளே, வெட்டி காதடி, நான் சொல்றத கேளு. அத்தை, நான் சொல்றத நீங்க கேளுங்க, இந்த நிலத்தை விக்க முடியாது. சரி சரி மருமகளே, முதல்ல கழுத்துல இருந்து அந்த கத்தியை எடு, சின்ன கீறல் போட்டாலும் ரத்தம் வருமோ? நிலத்தை விக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா கழுத்தை அறுத்துப்ப சொல்லிட்டேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதும்
நிலத்து மேல இப்படி பைத்தியமா இருக்கிற அனாமிகா மாட்டேன்னா நிஜமாவே கழுத்தை எங்க வெட்டிக்க போறான்னு சொல்லி மாமனார் மாமியார் பிரசாத் சாரதா ரெண்டு பேரும் யோசிச்சு நிலத்தை விக்கிற ஆலோசனைய அப்போதைக்கு கைவிட்டாங்க. சரி மருமகளே, நிலத்தெல்லாம் விக்கல, நம்ம வீட்டுக்கு போகலாம். இங்க பாருங்கப்பா, வேலை இல்ல ஒண்ணும் இல்ல, இந்தாங்க இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சாரதா அவங்களுக்கு கூலி பணத்தை கொடுத்து அனுப்பி வச்சாங்க. அவங்களும் பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா சாரதா பிரசாத் மருமக அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து போனாங்க. ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறமா வீட்டுல இருந்த சோஃபாவில மருமக அனாமிகாவை உட்கார வச்சு அவளோட சேர்ந்து சாரதா பிரசாத் ரமேஷ் மூணு பேரும் உட்கார்ந்துருந்தாங்க. இங்க பாருமா, நீ நாராயணனோட பொண்ணுங்கிறதுனாலயே நிலத்து மேலையும் மண்ணு மேலையும் இவ்ளோ பற்று இருக்கிறது சகஜம்தான். நாங்க ஒன்னும் மறுக்கலையே. அது எனக்கும் தெரியுமே அத்த, என்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச குணங்கிறதே இந்த மண்ணை நான் நேசிக்கிறது தானே. ஆமா அனாமிகா, ஆனா நிலைமை எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நீ நாராயணனோட பொண்ணா இல்லாம இந்த வீட்டு மருமகளா ரமேஷோட பொண்டாட்டியா யோசிச்சு பாருமா. உன் புருஷனும் உன் குடும்பமும் எதுக்காக அந்த நிலத்தை விக்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. வியாபாரத்துக்காக உங்களுக்கு பணம் தேவைப்படுது, நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்ல, அதுக்காக எப்படியோ இப்ப பண்டம் போடலங்கிறதுக்காக நிலத்தை விக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க அதானே மாமா? ஆமா மருமகளே. அப்படின்னா ஒரு நிபந்தனை மாமா, இதே நிலத்துல என்னால தங்கத்தை விளைவிக்க முடியும், எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. நான் இந்த நிலத்துல தங்கத்தை விளைவிக்காம போயிட்டா அப்ப நீங்க இந்த நிலத்தை தாராளமா உங்க இஷ்டப்படி வித்துக்கோங்க, நான் தடுக்கவே மாட்டேன். எங்க கையெழுத்து போட சொல்றீங்களோ அங்க நான் போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னதுனால பிரசாத் சாரதா ரமேஷ் மூணு பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மருமக அனாமிகாவை பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி மருமகளே, தங்கத்தை விளைவிக்க போறேன்னு சொல்றிய, செஞ்சு காட்டு. நீ மட்டும் தங்கத்தை விளைவிக்கலன்னா அப்ப இந்த பூமியை விக்கிறத தடுக்க முடியாது, சரியா? இதுக்கு நீ ஒத்துக்கற இல்லம்மா? ஒத்துக்கற மாமா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்கிருந்து கிளம்பிட்டான். நாட்கள் அப்படியே போச்சு. காஞ்சு போன நிலத்துல தங்கத்தை எப்படி விளைவிக்கிறதுன்னு தினந்தோறும் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. மத்த விவசாயிகள் கிட்ட போய் ஆலோசனை கேட்டான். யார கேட்டாலும் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் தன்னோட அப்பா நாராயணன் கிட்ட போனா அனாமிகா விஷயத்த சொல்லுச்சு. அவர் கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா எவ்வளவு யோசிச்சாலும் தங்கத்தை எப்படி விளைவிக்கிறதுன்னு தெரியல. அவருக்கு தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. ஒரு வாரம் இப்படியே போனதுக்கு அப்புறம் அனாமிகா அழுதுகிட்டே ரொம்ப சோர்வா நிலத்துக்கு வந்தா. அம்மா பூமா தேவி, உன்னை விக்க விடாம தடுக்கணும்னா நான் தங்கத்தை விளைவிச்சே காமிக்கணும். ஆனா எப்படிமா, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? என்னால முடியல, என்ன உன்னோட கலந்துருமா அப்படின்னு அந்த நிலத்துல இருந்த பெரிய பாறையில தலைய கொண்டு போய் முட்டினான். அப்போ அந்த நிலத்துல விரிசல் ஏற்பட்டுச்சு. பூமா தேவி வெளியில வந்தாங்க. அனாமிகா, நீ என்ன காப்பாத்த நினைக்கும் போது நான் உன்னை காப்பாத்த மாட்டேன்னு நினைக்கிறியா? உனக்கு நான் ஒரு மாய ஏரை உனக்கு அளிக்கிறேன். அந்த ஏரை வைத்து உழ ஆரம்பி. அதன் மூலமாக உனக்கு தங்க நாணயங்கள் வந்து இந்த நிலத்தில் விதைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய கோடாலிய கொடுத்துட்டு போனாங்க. அனாமிகா அந்த மாய ஏறு மூலமா நிலத்தை உழுதுகிட்டு இருந்தா. அப்ப அந்த ஏருல இருந்து தங்க நாணயங்கள் வந்துச்சு, அது நிலத்துல விதைக்கப்பட்டுச்சு. இப்படி அனாமிகா நிலம் முழுக்க உழுதா. அந்த மாய ஏறு மூலமா கிடைச்ச தங்க நாணயங்கள் நிலம் முழுக்க பரவி இருந்தது. அன்னைக்கு ராத்திரி அனாமிகா நிம்மதியா படுத்து தூங்கினான். மறுநாள் காலையில பெட் காஃபியோட மாமியார் சாரதா வந்தாங்க. மருமகளை எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகாக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தாலும் மாமியார் சாரதா எதனால இப்படி செய்யறாங்கன்னு அவளுக்கு புரிஞ்சுது. என்ன அத்த இதெல்லாம்? பெட் காஃபி மருமகளே, இன்னையோட நமக்குள்ள இருந்த நிபந்தனை முடிஞ்சுது. சரிங்க அத்த, நான் ரெடி ஆகிட்டு வரேன், நம்ம எல்லாரும் நிலத்துக்கு போகலாம் அப்படின்னு பெட் காஃபிய வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தா. சாரதா சந்தோஷமா அந்த இடத்த விட்டு போனாங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு பிரசாத் ரமேஷ் சாரதா அவங்களோட அனாமிகா கூடவே ரெண்டு வேலைக்காரங்க எல்லாரும் சேர்ந்து போனாங்க. மருமகளே, எங்க உன் தங்க பண்டம்? பூமியில தான் இருக்காத்த, வேலைக்காரங்களையும் கையோட கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அவங்களையே தோண்டி பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த வேலைக்காரங்க ஏற கட்டி உழுதாங்க.
அந்த நிலத்தை தோண்டிக்கிட்டு இருக்கும்போது பூமி கடியில இருந்து தங்க நாணயங்கள் வெளியில வந்துகிட்டு இருந்தது. அதை பார்த்து பிரசாத், சாரதா, ரமேஷ் ஷாக் ஆனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவங்க எல்லாரும் தேறினாங்க. மருமக சொன்னபடியே செய்து காட்டினதுனால நிலம் விக்கிற யோசனைய கைவிட்டுட்டாங்க. அந்த தங்க நாணயத்தை எடுத்துக்கிட்டு அதை வித்து அந்த பணத்துல ரமேஷ் தன்னோட வியாபாரத்தை ஆரம்பிச்சான். இப்படி அந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.